என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், நடிகை சமந்தாவை எப்போ திரையில காணலாம்? அவங்களுடைய உடல்நிலை இப்போ எப்படி இருக்குன்னு ஈரோட்ல இருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. சமந்தாவுடைய உடல்நிலை இப்போ தேறி வருகிறது. புதிதாக ஹிந்தி வெப்சீரிஸ் ஒன்றில் நடிக்க இப்போ அவங்க ஒப்பந்தமாயிருக்காங்க. அதிலே அவருக்கு ஜோடியாக நடிப்பவர் வருண் தான். சார், காலத்தால் அழியாத திரைப்படமும் காலத்தால் அழியாத பாடல்களும் இனி வர்றதுக்கான சாத்தியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு திருப்பூர்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் காலத்தை அழிக்க முடியாத பாடல்களும் திரைப்படங்களும் இனி வரவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மன அழுத்தத்திலேருந்து முதல்ல விடுபடுங்க. காலத்தால் அழியாத பாடல்கள் திரைப்படங்கள் எல்லாம் உருவாவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இப்போதும் இருக்கின்றன. சார், டைரக்டர் பாண்டியராஜ் அடுத்து யாரை வச்சு படம் பண்ண போறாருன்னு கள்ளக்குறிச்சியிலிருந்து தவமணி கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு படத்தை உருவாக்குவதற்காக இரண்டு மூன்று கதைகளை தயார் செய்து வைத்திருக்கிறார் பாண்டியராஜன். ஆனால் எந்த கதாநாயகனோடு கை கோர்த்து அந்த படத்தை பண்ண போறார் அப்படின்றது தான் இதுவரைக்கும் முடிவாகலை. பல கதாநாயகர்களோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு வருவதாகவும் மிக விரைவிலேயே தன்னுடைய அடுத்த படத்தை அறிவிப்பதாகவும் சமீபத்தில் எங்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது பாண்டியராஜ் குறிப்பிட்டார். அந்த அறிவிப்புக்காக காத்திருப்போம். சார், ஆர்த்தர் வில்சன் பேட்டியில் கமலுக்கு நிகர் வடிவேலன்னு சொல்லி பேசியிருந்தது ரொம்ப அபத்தமாக இருந்தது. ஒரு காமெடி நடிகரை கமல் கூட சேர்த்து வச்சு பேசுறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு திருமலைவாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனோட வடிவேலுவை ஒப்பிடுவது என்பது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனால் ஆர்த்தர் வில்சனுடைய பார்வையில் கமல்ஹாசனுக்கு நிகரான ஒரு கலைஞராக அவர் வடிவேலு பார்க்கிறார். அவருடைய தனிப்பட்ட கருத்தை நாம் எப்படி விமர்சிக்க முடியும்? சார், ஆக்டர் மாதவன் இப்போ ஏதாவது தமிழ் படங்களில் நடிக்கிறாரான்னு யூஎஸ்லேருந்து சூர்யா கேட்டிருக்காங்க. மாதவன் இப்போதைக்கு எந்த தமிழ் படத்திலும் நடிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அடுத்து எந்த தமிழ் படத்திலும் நடிக்க ஒரு ஒப்பந்தமானதாகவும் தெரியல. சார், ஆக்டர் நாகேஷ் எப்படி ஒரே நேரத்தில் ஹீரோவாகவும் காமெடியனாகவும் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நடிக்க முடிஞ்சதுன்னு திருப்பூர்லேருந்து சுப்பிரமணியன் கேட்டிருக்காங்க. ஒரே நேரத்திலே கதாநாயகனாகவும் நகைச்சுவை நடிகராகவும் நடிக்கும்போது எதனால் ஒரு நடிகர் ஈகோ வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு புரியல. அதனால் நாகேஷ் அப்படி ஈகோ இல்லாமல் நடித்தது பத்தி எனக்கு ஒண்ணும் வித்தியாசமாக எதுவுமே தெரியல. சார், ரீசெண்டா ஆன்டி இந்தியன் படம் பார்த்தேன். பாரதி ராஜா சார் அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு அந்த படம் வர்த்தான்னு புனேல இருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தை பற்றி பொதுவெளியிலே விமர்சனம் செய்யும்போது அந்த விமர்சனம் இருக்கு, அது திரைப்படம் சார்ந்ததாக மட்டும் பல வேளைகளில் அமைதில்லை அப்படின்றது தான் உண்மை. இந்த ஆன்டி இந்தியன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படக்குழுனர் பாரதி ராஜா மிகவும் வேண்டப்பட்டவர். அதன் காரணமாக கூட அந்த படத்தை பாராட்டி பாரதி ராஜா தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், ராணா படத்தில் ரஜினி சார் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சேலம்லேருந்து அகில் கேட்டிருக்காங்க. ராணா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடிப்பதாக இருந்தால் அவருடைய கூடுதல் உழைப்பு அந்த படத்துக்கு தேவைப்படும் அப்படின்ற காரணத்தினால தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அப்போது நிறுத்தப்பட்டது. அந்த காரணம் தான் இப்போவும் தொடர்கிறது. அதனால் அந்த படத்தில் ரஜினி நடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. சார், பட்டிமன்ற பேச்சாளர் மோகனசுந்தரம் இப்போ வேறு எதுவும் படங்களில் நடிச்சிட்டு இருக்காரா? தொடர்ந்து படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. பட்டிமன்ற பேச்சாளரான மோகனசுந்தரம் வாய்ஸ் மாடுலேஷனில் மிகவும் வல்லவர். அவருடைய பேச்சு பார்த்திங்கன்னா தெரியும், ஏற்ற இறக்கங்கள் அப்படி அபாரமாக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி காமெடியாக பேசுவதில் மன்ன. அதனால் தொடர்ந்து அவர் திரைப்படங்களை நடிக்க வாய்ப்பு இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். துணிவு திரைப்படத்தில் அவர் ஏற்றிருந்த பாத்திரத்துக்கும் அப்படி ஒரு வரவேற்பு கிடைத்தது. ரசிகர் மத்தியில் மிகுந்த பாராட்டை பெற்ற பாத்திரமாக அந்த மைப்பா என்ற பாத்திரம் அமைந்திருந்தது. அதனால் அவர் தொடர்ந்து திரைப்படங்கள் நடிக்க எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஒரு புதிய நல்ல நடிகரை தமிழ் சினிமாவின் சார்பிலே வரவேற்போம். சார், ஒரு ஆர்டிஸ்ட் படத்தோட ரிஹர்சலுக்காக தனியாக சம்பளம் வாங்குவாங்களான்னு சாண்டா கிளாரிலிருந்து நந்தினி கேட்டிருக்காங்க. ஒரு படத்தில் நடிப்பதற்கான ஒத்திகை அப்படின்றது அந்த படம் சம்மந்தப்பட்டது தானே. அதனால் அந்த ஒத்திகையிலே கலந்து கொள்வதற்கு அந்த படத்தில் நடிக்கின்ற நடிகர் நடிகர்கள் அந்த படம் சம்மந்தப்பட்ட கலைஞர்கள் யாருமே தனியாக ஊதியம் வாங்க மாட்டார். சார், லோகேஷ் கனகராஜ் ஏன் மாநகரம் படத்துக்கு அப்புறமா சார்லியை பெருசாக தன்னுடைய படங்களில் உபயோகிக்கிறது இல்லைன்னு சென்னையிலேருந்து பப்பு கேட்டிருக்காங்க. மாநகரம் திரைப்படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் சார்லியை பயன்படுத்தியிருந்தார் லோகேஷ் கனகராஜ். அந்த கதாபாத்திரத்துக்கு சார்லி மிகவும் பொருத்தமாக இருப்பார் என்று அவர் எண்ணியதால் அப்படிப்பட்ட வாய்ப்பை அவர் சார்லிக்கு வழங்கினார். அந்த படத்திலே சார்லிக்கு அவர் வாய்ப்பு வழங்கினதுனால லோகேஷ் கனகராஜ் இயக்குகிற எல்லா திரைப்படங்களையும் சார்லியை அவர் நடிக்க வைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த வகையில் சரி? சார், ரீசெண்டாக ஆடியோ லான்ச்சில் ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லலாம் ரஜினி சார் பேசுகிறத நான் பார்க்குறேன். அவருக்கு ஒரு ஃப்ளோவாக தமிழ் வரமாட்டேங்குதே, அப்புறம் எப்படி ஃபாஸ்ட் டைலாக்ஸ் அண்ட் பஞ்ச் டைலாக்ஸ்லாம் பேசுகிறாருன்னு பெங்களூர்லேருந்து விஷ்ணு கேட்டிருக்காங்க. இப்போது இருக்கின்ற தமிழ் சினிமா நடிகர்களில் பொது மேடைகளில் பேசும்போது மிகுந்த வரவேற்பை பெறுவதுன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பேச்சு தான். அப்படி இருக்க அவருடைய பேச்சு தொடர்பாக கோர்வையாக இல்லை அப்படின்னு
நீங்கள் குறிப்பிட்டிருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. சார், தமிழ் சினிமாவில் வந்த முதல் வாழ்க்கை வரலாற்று படம் எது? கப்பலோட்டிய தமிழனுக்கு முன்னாடி இது மாதிரி பயோகிராபிக்கல் மூவிஸ் வந்திருக்கான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. கப்பலோட்டிய தமிழன் திரைப்படம் வெளியாவிற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே வெளிவந்த ஔவையார் திரைப்படம் கூட ஒரு வகையில் பார்த்தா பயோபிக் தானே. ஔவையாருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்கின்ற படமாகத்தானே அந்த படம் அமைந்தது. சார், ஜெய்பீம் இயக்குனர் டிஜே ஞானவேலோட அடுத்த படம் என்னன்னு யாழ்ப்பாணத்திலிருந்து சாணி கேட்டிருக்காங்க. ஜெய்பீம் போன்ற ஒரு அற்புதமான திரைச்சித்திரத்தை தந்த ஞானவேல் ஏன் தன்னுடைய அடுத்த படத்தை இன்னும் அறிவிக்காமல் இருக்கார் அப்படின்றது உங்களை மாதிரியே எனக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மிக விரைவிலேயே தன்னுடைய அடுத்த திரைப்படத்தை பற்றி அவர் அறிவிக்க வேண்டும் என்று உங்களை மாதிரியே நானும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். சார், இயக்குனரா விஜயோட மகன் அறிமுகமாக போறதா ஒரு செய்தி வருது, அது உண்மையான்னு சேலம்ல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய மகனான சஞ்சய் கதாநாயகனாக அறிமுக போறார் அப்படின்னா சில காலத்துக்கு முன்னாலே வலைதளங்களில் தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன. இப்ப அவர் டைரக்டராக போவதாக மீண்டும் ஒரு செய்தி அலை கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் யாரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றாமலே பல இயக்குநர்கள் வந்திருக்காங்க அப்படின்றதுனால சஞ்சயும் அப்படி ஒரு இயக்குநராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை என்று சொல்றதற்கு இல்லை. சார், மிர்ச்சி சிவாவை வச்சு சுரேஷ் கிருஷ்ணா ஒரு படம் இயக்க போகிறதா கோவிட்க்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. அந்த படம் இப்போ முடிஞ்சிருச்சா? எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. சுரேஷ் கிருஷ்ணாவுடைய இயக்கத்திலே மிர்ச்சி சிவா கதாநாயகனாக நடிக்க ஒரு திரைப்படத்தை தயாரிக்க போவதாக அந்த தயாரிப்பாளர் அறிவித்தார். அதை பற்றி தான் நம்முடைய சினிமா நிகழ்ச்சியில் அப்போ பேசியிருந்தோம். அதற்கு பின்னாலே அந்த படத்தினுடைய ஆரம்ப வேலைகளை கூட அந்த தயாரிப்பாளர் தொடங்கியதாக தெரியல. இப்போதைக்கு அந்த படம் நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய நிலை. சார், போன வருஷம் வசூலில் மிகப்பெரிய சாதனை படைச்ச ரெண்டு படங்கள் விக்ரம் அண்ட் பொன்னியின் செல்வன், அது ரெண்டுமே மல்டி ஸ்டாரட் படங்கள். ஸோ இனி மல்டி ஸ்டாரட் படங்கள் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் ஹிட் ஆகும்னு எடுத்துக்க முடியுமான சென்னையிலிருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ரெண்டு மெகா ஹிட் படங்களும் ஒரு மல்டி ஸ்டாரட் படங்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த ரெண்டு படங்களை தாண்டி ஒரு வெற்றியை குவித்த ஒரு திரைப்படம் சென்றாண்டியில் இருக்கிறது, அந்த திரைப்படம் லவ் டுடே. அந்த படத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் நடித்திருந்தார்கள்! ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு நட்சத்திரங்கள் மட்டுமே எப்போதுமே காரணமாக அமைய மாட்டாங்க. அந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் தான் மிகவும் முக்கியம் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருந்த திரைப்படமாக லவ் டுடே படத்தை நான் பார்க்கிறேன். சார், ரீசெண்டாக சாய்வு சித்ரா ஷோவில் ஆர்த்தர் வில்சன் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் படம் எடுக்க ஆசைன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் அதை ரசிகர்கள் ஏற்றுப்பாங்களான்னு அந்தமான்லேருந்து ஸ்ரீராமலு கேட்டிருக்காங்க. ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் அப்படின்ற முறையில் கருப்பு வழியில் ஒரு திரைப்படத்தை படமாக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றது ஆர்த்தர் வில்சனுடைய கருத்தாக இருந்தது. ஒரு பரிட்சாத்தமான படத்தை அது மாதிரி கருப்பு வழியில் படமாக்கலாமே தவிர கமர்ஷியல் படத்தை அப்படி கருப்பு வழியில் படமாக்கினா இப்போ அதற்கு வரவேற்பு இருக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். அடுத்து இன்று ஒரு தகவல். பல நூறு திரைப்படங்களிலே கதாநாயகனாக நடித்தவர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் சினிமா ஆர்வம் காரணமாகத்தான் டெல்லியில் தனக்கு இருந்த வேலையை கூட ராஜினாமா செய்துவிட்டு சென்னை வந்தார். அப்படிப்பட்ட ஜெய்சங்கர் ஒரு காலகட்டத்தில் சினிமா வாய்ப்பை உதறி தள்ளினார் அப்படின்ற விஷயம் எனக்கு நிஜமாகவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஜெய்சங்கர் கல்லூரி இறுதியாண்டு படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் என் தெய்வம் என்ற ஒரு நாடகத்திலே நடித்தார். அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்க வந்தவர் பி என் ரெட்டி. இந்த இடத்துல பி என் ரெட்டி யார் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் ஸ்டூடியோ அதிபருமான பி நாகிரெட்டியனுடைய சகோதரர் தான் பி என் ரெட்டி. தென்னிந்தியாவில் முதல் முதலாக தாதா சாஹேப் பால்கே பட்டம் இவருக்குத்தான் வழங்கப்பட்டது. தென்னிந்திய பட உலகிலே பல வெற்றி படங்களை கொடுத்த பி என் ரெட்டி அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்க வந்தார். அப்போதெல்லாம் நாடகம் முடிந்த பிறகு அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்குபவர்கள் அந்த கலைஞர்களை பாராட்டி பேசுவார்கள். அது மாதிரி அந்த மேடையிலே பேச வந்த பி என் ரெட்டி ஜெய்சங்கருடைய நடிப்பை மிகவும் பாராட்டி பேசினார். அது ஒரு சம்பிரதாயமான பாராட்டு, பாராட்ட கூப்பிட்டுருக்காங்க, அதனால் அவர் அப்படி பாராட்டி பேசினார் என்று தான் ஜெய்சங்கர் அப்போது நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் மேடையிலே பாராட்டி பேசுவதோடு நிற்காமல் பின்னால் மேக்கப் அறையில் தன்னுடைய மேக்கப்பை கலைத்து கொண்டிருந்த ஜெய்சங்கரை தனிப்பட்ட முறையிலே சந்தித்து நான் மேடையில் பேசின அத்தனை வார்த்தைகளும் உண்மை, உங்களுக்கு நிஜமாகவே சினிமா உலகிலே மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலம் இருக்குது, நீங்கள் திரைப்படத்தில் நடிக்கணும், என்னுடைய திரைப்படத்திலேயே உங்களுக்கு வாய்ப்பு தர நான் தயாராக இருக்கிறேன் என்றார் பி என் ரெட்டி. ஆனால் அப்போ ஜெய்சங்கர் எந்த மனநிலையில் இருந்தார் என்று தெரியல. எனக்கு திரைப்படத்தில் நடிக்க ஆர்வம் இல்லை என்று சொல்லி அந்த வாய்ப்பை ஏற்க மறுத்து விட்டார். இல்லை என்றால் ஜோசப் திரைத்தினுடைய இரவும் போலும் திரைப்படத்திற்கு முன்னாலேயே ஜெய்சங்கர் திரையுலகிலே அறிமுகமாயிருப்பார் என்பதுதான் உண்மை. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TALKIES'MOHANASUNDHARAM'S.